ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி அடை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தோசை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதுலேயே அரை கப் நான் தோரம் பருப்பு சேர்த்துக்கிட்டு கால் கப் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க இதுக்கு நான் சின்ன வெங்காயமாக பூண்டு உரிக்க போகிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டேன் பூண்டு உரிக்கிறதுக்கு எப்போதும் போல் என் பொண்ணு ஹெல்ப் பண்ண வந்துட்டால் அவளும் கொஞ்சம் பூண்டு உரித்து கொடுத்தா நான் எப்பயுமே மாவு அரைக்கும் போதே வெங்காயமும் பூண்டும் சேர்த்து அது கூட அரைச்சிடுவேன் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வெங்காயமும் அது கூட சேர்த்து அரைச்சிடுவேன் இப்போ காரத்திற்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தையும் பூண்டையும் ரெண்டு ரெண்டாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாமே அந்த தண்ணிலே சேர்த்து நான் ஊற வச்சுருவேன் கொஞ்சமாக பெருஞ்சிரகம் சேர்த்து ஒரு மூணு மணி மூணு மணி நேரம் போல் இந்த மாவை ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்கலாம் மாவு இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைக்கலாம் அது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் நான் தாளிக்கும் போது கருவேப்பிலையை சேர்த்தேன் என் பொண்ணு தனியாக எடுத்து வச்சிருவா அதனால் நான் அதை அரைக்கும் போதே சேர்த்துப்பேன் இப்போ மாவை நல்லா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிதும் அதை தனியாக வழித்து வச்சுருங்க இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுல்தும்பருப்பு நல்லா பொறிஞ்சதும் அதில் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வது வதங்கினதும் அதை நம்ம மாவு கூட சேர்த்துடலாம் உப்பு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கோம் ஆனால் பெருங்காயம் மறந்துடாதீங்க பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் சே சேர்த்து நல்லா மாவு நல்லா கிண்டிடுங்க இப்போ நம்ம அடை மாவு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம் கல் சூடானதும் நம்ம அதில் அடை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு மெலிசாக வேணால் நீங்கள் மெலிசாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை மொத்தமாக வேணால் அப்படியும் ஊற்றிக்கலாம் நீங்கள் போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் கூட வதக்கிக்கலாம் நான் மாவு வரைக்கும் போது சேர்த்ததுனால இப்போ வெங்காயம் சேர்க்கல உங்களுக்கு வேணுன்னால் நீங்கள் தாளிக்கும் போது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அது கூட இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் நல்லா திருப்பி போடலாம் இதுக்கான எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் திருப்பி போட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா வெந்து ரெண்டு மூணு டைம் நல்லா திருப்பி போட்டதும் பற நல்லா கிறிஸ்பியாக நம்ம அடை ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் நீங்கள் அவியல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்